அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஃபைவ் ஏஎஸ் அகாடமி. டுடே வாட் வி ஹவ் சி அபவுட் இஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மார்ச் 4 & 5. மார்ச் 4 & 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி டே மார்ச் 4 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நேஷனல் லெவலில் செக்யூரிட்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ செக்யூரிட்டி, அவங்க நாட்டுக்காக அர்ப்பணிக்கிற விஷயங்கள், அவங்களுக்கு தியாகத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நேஷனல் லெவல் நேஷனல் செக்யூரிட்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவஸ், சரிங்களா? ஸோ நேஷனல் செக்யூரிட்டி டே வந்து மார்ச் 4 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னா, ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவஸ், சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட அவங்களோட தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் எல்லாத்தையும் வந்து கிராட்டிடியூட் பண்ணணும், சரிங்களா? ஸோ பாராட்ட விதமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி டே மார்ச் 4 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ செக்யூரிட்டி டேவை யார் யாரெல்லாம் இன்க்ளூடடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிலிட்ரி, பேராமிலிட்ரி, கமாண்டோஸ், போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் கார்ட்ஸ், சரிங்களா? ஸோ பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய, நாட்டின் பாதுகாவலர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இதில் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மார்ச் 4 நேஷனல் செக்யூரிட்டி டே, ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 51st நேஷனல் சேஃப்டி டே, 4th மார்ச், சரிங்களா? ஸோ 4th மார்ச் இன்னொரு டே இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் சேஃப்டி டே, சரிங்களா? ஸோ 51st தடவையாக என்ன பண்ணுறாங்கன்னா, 51st தடவை 51st நேஷனல் சேஃப்டி டே, சரிங்களா? ஸோ நேஷனல் லெவலில் சேஃப்டி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாரமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நேஷனல் சேஃப்டி வீக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ 4th to 10th மார்ச் வரைக்கும், சரிங்களா? ஸோ 2022 4th to 10th மார்ச் வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே, ஸோ அதை வந்து ஒரு தீமாக எடுத்துக்கிட்டு, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேஷனல் சேஃப்டி வீக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4th to 10th மார்ச் 2020 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் தான் டேவாக எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ 4th மார்ச் 4th தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 4th மார்ச்சை வந்து நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீக்கையும் 4th to 10th மார்ச் வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஆண்டுக்கான 2022 நேஷனல் சேஃப்டிக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ச்சூர் யங் மைண்ட்ஸ் டெவலப் சேஃப்டி கல்ச்சர், சரிங்களா? ஸோ நர்ச்சூர் யங் மைண்ட்ஸ் டெவலப் சேஃப்டி கல்ச்சர் அப்படின்றதான் தீம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, 51st நேஷனல் சேஃப்டி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 4 அப்படின்றதான் இங்கே நாம் பார்த்த பாயிண்ட், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ல்டு ஒபிசிட்டி டே 2022, சரிங்களா? ஸோ மார்ச் 4 இன்னொரு டேவும் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி டே, சரிங்களா? ஸோ வந்து உடல் பருமன் அதனால் பாதிக்கப்பட்டவங்க நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா? ஸோ உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னாக்கா, ஒபிசிட்டி வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா, அதோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஒபிசிட்டி இல்லாத உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வேர்ல்டு ஒபிசிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 4 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ ஒபிசிட்டி இல்லாத உலகத்தை உருவாக்குறதுக்காக, சரிங்களா? ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரிபடி நீட்ஸ் டு ஆக்ட், சரிங்களா? ஸோ ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்காக ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதான் தீமாக வச்சு சொல்லியிருக்காங்க. டு எண்ட் த குளோபல் ஒபிசிட்டி கிரைசிஸ் அப்படின்றதான் வேர்ல்டு ஒபிசிட்டி டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 4 செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரிசக்தி வர்த்தா ஆன் ஸ்டெம் அண்டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் யங் உமன், சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஜுகேஷன், உமன்ஸ் எஜுகேஷனுக்கு பர்டிகுலராக, சரிங்களா, ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா, யூனிசெஃப் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ யூனிசெஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் ஃபண்டு, சரிங்களா? ஸோ சைல்டு எஜுகேஷன் ஃபண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சைல்டு ஃபண்டு, சரிங்களா? ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டெம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் தான் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயும் யங் பீப்புளை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் யங் உமன், சரிங்களா? பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா, யங் உமன்ஸுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக நிறைய எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பர்டிகுலர்லி எந்தெந்த ஃபீல்டில் அப்படின்னா, சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ், இந்த 4 ஃபீல்ட்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உமன்ஸ் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டெம் ஸ்கீம் மூலமாக 43% ஆஃப் உமன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ல்டில் அக்சஸ் பண்ணதில் பெரிய அளவில் 43% வரைக்கும் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, உமன்ஸுக்கு, சரிங்களா, ஸ்டெம் ஸ்கீம் அக்சஸ் பண்ணதில் 43% வரைக்கும் உமன்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய குரோத்தாக வந்து பார்க்கப்படுது, சரிங்களா? ஸோ இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து 43% வந்து ஸ்டெம் ஸ்கீமில்
என்ன பண்ணியிருக்காங்கனா எஜுகேஷன் கல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு நெகட்டிவான தாட் ஒன்னு சொல்லிருக்காங்க. நெகட்டிவான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா ஜாப் ஷேர் பாத்தீங்கன்னா 14% தான் இருக்கு சரிங்களா. சோ ஸ்டெம் ஸ்கீம் மூலமா எஜுகேஷன் ஆன உமன்ஸோட கவுண்டிங் வந்து அதிகமா இருக்கு. பட் ஆனா வந்து ஜாபுக்கு போன உமனோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா மினிமமா தான் இருக்கு. ஒன்லி 14% தான் சொல்லிருக்காங்க. சோ இது வந்து நிறைய இடங்கள்ல என்ன ஆகுது அப்படினாக்கா படிச்சதுக்கு அப்புறம் உமன்ஸ் வந்து ஜாபுக்கு போகாம மேரேஜ் அந்த மாதிரி அவங்களோட லைஃப் அவங்க பர்சனல் லைஃப் அந்த மாதிரி லீட் பண்ணி போயிடுறாங்க. ஸோ அதனால வந்து ஜாபுக்கு போகிற உமன்ஸோட கவுண்டிங் வந்து கம்மியாக இருக்கு, அதோட பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நரிசக்தி வர்த்தா ஆன் ஸ்டெம் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் யங் உமன் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. ஸோ உமன்ஸுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக யூனிசெஃப் லான்ச் பண்ண ஸ்கீம் தான் ஸ்டெம் அப்படின்றத பார்க்குறோம். அதாவது இந்தியா பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷன் நிறைய உமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இங்கே நாம் பார்த்தோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரீட் அனிமல்ஸுக்கு ஆம்புலன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ தமிழக முதல்வர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் இன் சென்னை சரிங்களா. ஸோ வந்து அவங்க அனிமல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது சரிங்களா. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து அடிபட்டுருச்சுனாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாலோ அந்த அனிமல்ஸை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆம்புலன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் சரிங்களா. ஸோ எங்கே அப்படின்னா சென்னையில் சரிங்களா. ஸோ இது இதை யார் லான்ச் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறது காரணம் அப்படின்னாக்கா ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா இன் கொலாபரேஷன் வித் த இன்டர்நேஷனல் அனிமல் வெல்ஃபேர் அண்டு ஆர்கனைசேஷன் ஃபோர் பாவ் சரிங்களா. ஸோ ஃபோர் பாவும் ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை கம்பைண்டாக லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் சென்னையில் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் தமிழ்நாட்டில் தான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் சரிங்களா. ஸோ சமீபத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பிராண்ட் அம்பாசிடரை யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நேஷனல் அவார்டி வித்யா பாலன் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ வித்யா பாலன் தான் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதோட சிஇஓ பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸோட சிஇஓ யார்னா பராக்ராஜ் சரிங்களா. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பாரதி அக்ஸா லைஃப் இன்சூரன்ஸோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து நேஷனல் அவார்டு வின்னர் வித்யா பாலன் அவர்கள் சரிங்களா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது அப்படின்றதா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா குவாட் கண்ட்ரிஸ் சரிங்களா. ஸோ குவாட் கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ்ஏ இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் இது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் சம்மிட் ஒன்று நடத்துகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் நடக்கக்கூடிய கிரைசிஸ் பர்டிகுலர்லி உக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ் அதே போல் இண்டோ பசிபிக் ரீஜியனில் நடக்கக்கூடிய கிரைசிஸ் அதோட ப்ராப்ளம்ஸ் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான சொல்யூஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த குவாட் சம்மிட்டை வந்து விர்ச்சுவல் லீடர் மீட்டை நடத்துகிறாங்க சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் இந்த இண்டோ பசிபிக் ரீஜியன் சரிங்களா. ஸோ இண்டோ பசிபிக் ரீஜியனில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா உக்ரைன் கிரைசிஸ் இதுக்கெல்லாம் வந்து என்ன மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த சம்மிட்டை நடத்துறாங்க சரிங்களா. ஸோ யார் யார் அப்படின்னா யூஎஸ்ஏ இந்தியா ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் இவங்க தான் வந்து நடத்துறாங்க சரிங்களா. ஸோ குவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா. குளோபல் செக்யூரிட்டியும் குளோபல் ஆர்டரையும் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அண்ட் லிபரேஷன் ட்ரேடிங் சிஸ்டத்தையும் செக்யூர் பண்ணணும் அப்படின்றதான் இவங்களோட முக்கிய என்னான எய்ம் சரிங்களா. ஸோ வேர்ல்டை வந்து செக்யூர்டான வேர்ல்டாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் குவாடோட முக்கியமான தீம். ஸோ குவாடோட மெம்பர்ஸ் யாருனா யூஎஸ்ஏ இந்தியா ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். ஸோ இப்போ சமீபத்தில் விர்ச்சுவல் சம்மிட் நடத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைன் கிரைசிஸ் அண்ட் இண்டோ பசிபிக் ரீஜனில் இருக்கக்கூடிய கிரைசிஸை சால்வ் பண்ணி செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சரிங்களா ஐடியூஸ் சரிங்களா. இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து ஒரு ஹப் கிரியேட் பண்ணி சரிங்களா. ஸோ இந்தியாவில் ஒரு ஹப் கிரியேட் பண்ணி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து வந்து செக்யூர்டு நெட்ஒர்க் வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஸ்கீமா வச்சு தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா சைன்ட் த ஹோஸ்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் சரிங்களா. இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து ஹெட் ஆஃபீஸாக வந்து டெல்லியில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதன் மூலயமா பல்வேறு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு ஹோஸ்ட் கண்ட்ரிஸாக வந்து நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ண போது இந்தியா சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு நாடுகள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னா மால்தீவ்ஸ் நேபாள் ஆப்கான் பங்களாதேஷ் பூட்டான் ஈரான் ஸ்ரீலங்கா சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் நேபாள் ஆப்கான் பங்களாதேஷ் பூட்டான் ஈரான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா குளோபல் ரேடியோ ஸ்பெக்ட்ரம் கொடுக்க போகிறாங்க, சேட்டிலைட் ஆர்பிட்ஸை பற்றி சொல்ல போகிறாங்க, டெவலப் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் இன்ஷூர் நெட்ஒர்க் சரிங்களா. ஸோ நெட்ஒர்க் கொடுக்க போகிறாங்க, குளோபல் ரேடியோ ஸ்பெக்ட்ரம்
ப்ரொவைட் பண்ண போறாங்க. சேட்டலைட் ஆர்பிட் டெவலப் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இனிமேல் இந்தியா வந்து ஹப்பா இருக்கும் இந்த நாடுகளுக்கு, சரிங்களா? ஸோ இந்த நாடுகளுக்குலாம் ஹப்பா இருந்து இவங்க தான் வந்து அவங்களுக்கு நெட்ஒர்க் ரிலேட்டடான இஷ்யூஸை ப்ரொவைட் நெட்ஒர்க் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா இதையும் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறது இந்தியா. அதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்க்க போகிற ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் கூட இந்தியா வந்து மெர்ஜ் பண்ணிட்டு இதை பண்ணுறாங்க அப்படின்றதான் நாம் இங்கே பார்க்குறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்குற பாயிண்ட் என்ன அப்படின்னு ஸ்வச் சர்வேக்ஷன், சரிங்களா? ஸோ ஸ்வச் சர்வேக்ஷன் கிளீன் இந்தியா சிஸ்டம் கிளீன் இந்தியா மேக் சாரி ஸ்வச் பாரத்தோட ஒரு பார்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட 7th எடிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபீல்டு அசஸ்மெண்ட்டு, சரிங்களா? ஸோ எங்கெங்கே வந்து எந்த அளவுக்கு தூய்மை பணிகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஃபீல்டு அசஸ்மெண்ட்டை சமீபத்தில் 7th எடிஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட், சரிங்களா? ஸோ ஸ்வச் சர்வேக்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், சரிங்களா? ஸோ அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2016 லான்ச் பண்ணப்பட்டது ஸ்வச் சர்வேக்ஷன், சரிங்களா? ஸோ வேர்ல்டே லார்ஜஸ்ட் அர்பன் சானிடேஷன் அண்ட் கிளீன்லைஸ் சர்வே ஸ்கீம், சரிங்களா? ஸோ வேர்ல்டே லார்ஜஸ்ட் அர்பன் சானிடேஷன் எது அப்படின்னா இந்த ஸ்கீம் தான் ஸ்வச் சர்வேக்ஷன், சரிங்களா? ஸோ இதை வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னாக்கா அண்டர் த ஸ்வச் பாரத் மிஷன் தூய்மை இந்தியா திட்டம் அர்பன் இதோட ஒரு பார்ட்டு கீழே தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்வச் சர்வேக்ஷனை வருது. கிளீன் அண்ட் சானிடேஷனை ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸ்வச் சர்வேக்ஷனை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கிளீன்லைஸ் சுத்தம் சுகாதாரம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது 2016 73 சிட்டிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4320 சிட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதை இந்த ஸ்கீம் அப்படின்னா ஸ்வச் சர்வேக்ஷன் ஸ்கீமா 2021, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஃபீல்டு அசஸ்மெண்ட், சரிங்களா? ஸோ எந்தெந்த சிட்டிலாம் தூய்மையான சிட்டிகளாக இருக்குது அப்படின்றத அதன் அடிப்படையில் ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்குற அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபீல்டு அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட், சரிங்களா? ஸோ ஸ்வச் சர்வேஷ்கான ஃபீல்டு அசஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002, சரிங்களா? ஸோ ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்லூம் ப்ராடக்டாக ஹேண்ட்லூமால் தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ளாக் வந்து டிசைன் பண்ணணும், சரிங்களா? ஹேண்ட்லூம் ஃப்ளாக் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாலிஸ்டர் ஃப்ளாக்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சென்டர் ஆஸ் அலோடு மேனுஃபேக்சர் அண்ட் இம்போர்ட் ஆஃப் மெஷின் மேடு பாலிஸ்டர் நேஷனல் ஃப்ளாக், சரிங்களா? ஸோ மெஷின் மேடு பாலிஸ்டர் ஃப்ளாகும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சென்டர் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மெஷின் மேடு பாலிஸ்டர் ஃப்ளாகை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 அமெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெஷின் மேடு பாலிஸ்டர் ஃப்ளாகை இனிமேல் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இயர்லியராக பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட்ஸ் பண்ண கையாலானது ஓவன் உல் ஆர் காட்டன் ஆர் சில்க்கு காதி பண்டிங் அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா காட்டன் சில்க்கு ஓவன் ஹேண்ட் ஸ்பன் இந்த மாதிரி கைவினை கலைஞரால் உருவாக்கப்பட்ட நேஷனல் ஃப்ளாக் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மிஷின் மேடும் யூஸ் பண்ணலாம், பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் நேஷனல் ஃப்ளாகும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய நேஷனல் ஃப்ளாக் கோட் 2002 ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட், சரிங்களா? ஸோ அப்போ இனிமேல் வந்து பாலிஸ்டர் நேஷனல் ஃப்ளாகும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு எலக்ட்ரானிக் பில் இ பில் ப்ராசஸிங் சிஸ்டம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இ பில்ல வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதாவது வந்து 50,000 அதுக்கு மேற்பட்ட ஒர்த் இருக்கிற கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இ பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஜென்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இ பில் வந்து யார் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டி, சரிங்களா? ஸோ வந்து யார் பர்ச்சேஸரோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோ இல்லை ஆக்சுவலாக வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இ பில்லை ரெடி பண்ண முடியாது. யார் ரெடி பண்ண முடியுமோ அந்த கூட்ஸை யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இ பில் ரெடி பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இ பில் வந்து யார் ரெடி பண்ணுவோம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ், சரிங்களா? ஸோ வந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இல்லை ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இ பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வெண்டாரோ சப்ளையரோ வந்து இ பில்லை ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ சேஞ்சஸ் கொண்டு வராங்க. வெண்டாரோ சப்ளையரோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இ பில்லை இனிமேல் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் கொண்டு வராங்க, சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக் பில் இ பில் ப்ராசஸிங் சிஸ்டமில் சேஞ்ச் கொண்டு வராங்க, சரிங்களா? 46th சிவில் அக்கௌண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத அதோட ஒரு பார்ட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரானிக் பில் சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் வெண்டாரும் சப்ளையருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இ பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதான் இங்கே நான் பார்க்கக்கூடிய பாயிண்ட், சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் லான்ச் இ பில் ப்ராசஸிங் சிஸ்டம், சரிங்களா? ஸோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பர்சன் யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா என்ரோல்டு டிரான்ஸ்போர்ட்டர் ஃபார்
generating the EVA bill electronically value for 50,000 and above அப்படினு சொல்லிருக்காங்க சரிங்களா சோ யார் வேணால GST வந்து யார் யாரெல்லாம் GST க்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த पर्सन வந்து என்ன பண்ணலாம் அப்படினாக்கா அவங்க வந்து EVA பில்ல வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ டிரான்ஸ்போர்ட்டி டிரான்ஸ்போர்ட் பண்ற சிஸ் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது இனிமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வெண்டார்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இவே பில் பாசிபிள் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு கூட்ஸ் வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னாக்கா இந்த இவே பாசிபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ செக்கிங்கில் வந்து இவே அந்த இ பில்லு வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ அது இருந்தால் தான் வந்து அந்த கூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த மாதிரியான பில்லை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இப்போ மாறி இருக்கு சரிங்களா ஸோ வந்து வெண்டார் அண்ட் சப்ளைஸை வந்து அந்த இ பில்லை வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதை காமிச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கூட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வெண்டார்ஸ் அண்ட் சப்ளையர்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பில்லை வந்து ஆன்லைன் மூலமா டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அவங்களே டாக்குமெண்ட் எடுத்து டிரான்ஸ்போர்ட் டிக்கெட் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இனிமேல் அவங்களே டாக்குமெண்ட் எடுத்து அவங்களே அவங்க ஓன் இதில் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான சிஸ்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதன் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஃபிசிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் பிட்வீன் த சப்ளையர்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலிமினேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நிறையா வந்து டேரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணி இ பில் எடுத்துப்பாங்க ஸோ நிறையா வந்து ஃபிசிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இது மூலமாக தவிர்க்க முடியும் டிரான்ஸ்போர்ட்டி சப்போர்ட்டர்ஸ் அவங்க சப்போர்ட் தேவை இல்லாமல் அவங்களே வந்து டேரெக்டாக ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் பில் வந்து வெண்டார் அண்ட் சப்ளையர்ஸ் டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா லெஜெண்ட் ஷேன் வார்னே பாசுரவே சரிங்களா ஸோ ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் கிரிக்கெட்டர் ஷேன் வார்னே அவர்கள் சமீபத்தில் காலமாயிட்டாங்க சரிங்களா ஸோ நேற்று தினம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஷேன் வார்னே அவர்கள் தாய்லாந்தில் காலமாயிட்டாங்க சரிங்களா ஸோ லெஜெண்டரி கிரிக்கெட்டர் லெக் ஸ்பின்னர் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பின்ல ஒரு ஜாம்பவானாக இருந்தவர் ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டில் ஹையஸ்ட் விக்கெட் எடுத்தவராக இருந்தார் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் ஸ்ரீலங்கன் முத்தையா முரளிதரன் அவரை சர்பாஸ் பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ செகண்ட் இடத்துல வேர்ல்டில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக ஸ்பின் லெஜெண்டில் இருக்கக்கூடியவர் ஷேன் வார்னே அவர்கள் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட 52வது வயதில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா பாசிட்டிவ் எங்கே அப்படின்னா தாய்லாந்தில் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டதாக சொல்லப்பட்டது சரிங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னாக்கா 145 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 194 ஓடிஐயில் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 1001 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு சரிங்களா 1001 விக்கெட்டுகள் வந்து 145 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 194 ஓடிஐ விக்கெட்டில் 1001 விக்கெட் மொத்தமாக எடுத்திருக்காரு டெஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 708 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் 708 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஓடிஐயில் 293 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா 1999 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு சரிங்களா ஸோ 1999 ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணும்போது வேர்ல்டு கப் வின் பண்ணுமா அந்த டீமில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு லெக் ஸ்பின்னராக இருந்தார் அப்படின்றது இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆஷிஸ் டைட்டிலை வந்து இந்தியா சாரி ஆஸ்திரேலியா வின் பண்ணிச்சு சரிங்களா ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கக்கூடிய ஆஷிஸ் டெஸ்ட் சீரீஸில் 5 டெஸ்ட் சீரீஸ் இவரோட டோட்டல் பீரியடில் வந்து வின் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியா அப்படின்றது இங்கே கூடுதலான விஷயம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் ஷேன் வார்னே கிரிக்கெட்டர் ஷேன் வார்னே லெக் ஸ்பின்னர் அவருக்கு காலமாயிட்டார் அப்படின்றதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய பாயிண்ட் சரிங்களா ஸோ ரைட் நம்ம ரீக்கே பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி டே மார்ச் 4 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ மிலிட்ரி பேராமிலிட்ரி கமாண்டோஸ் போலீஸ் ஆஃபீஷியல் கார்ட்ஸ் இவங்களோட தியாகங்களை போட்டுரும் விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மார்ச் 4 வந்து நேஷனல் செக்யூரிட்டி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நேஷனல் சேஃப்டி டே சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேஃப்டி டே அஸ் வெல் அஸ் நேஷனல் சேஃப்டி வீக் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 4லேருந்து மார்ச் 10 வரைக்கும் நேஷனல் சேஃப்டி வீக்கும் மார்ச் 4 வந்து நேஷனல் சேஃப்டி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தோம் ஸோ கூடுதலாக என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா நர்ச்சூர் யங் மைண்ட்ஸ் டெவலப் சேஃப்டி கல்ச்சர் அப்படின்றதான் தீமாக பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற பார்த்தோம் வேற நெக்ஸ்ட் என்ன பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஒபிசிட்டி டே சரிங்களா ஸோ மார்ச் 4 வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டேவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ ஒபிசிட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் ஸோ தீம் என்ன அப்படின்னா எவரிபடி நீட்ஸ் டு ஆக்ட் அப்படின்ற தீம் பேஸ் பண்ணி வேர்ல்டு ஒபிசிட்டி டே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா நரிசக்தி வர்த்தா அன் ஸ்டெம் சரிங்களா ஸோ நரிசக்தி அப்படின்ற ஸ்கீம் வந்து என்ன பண்ணுறாங்க யூனிசெஃப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உமன்ஸ் வந்து 43% வந்து எஜுகேட்டடாக ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா 14% மட்டும்தான் ஜாபுக்கு உமன்ஸ் போயிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக அப்படின்றதும் பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஸ்டெம் ஸ்கீம் என்ன அப்படின்னா சயின்ஸு டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது பார்த்தோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ் சரிங்களா ஸோ சென்னையில் தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்ட்ரீட் அனிமல்ஸுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் ஸோ யார் அப்படின்னா ப்ளூ கிராஸும் இன்டர்நேஷனல் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் 4PAவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே நான் பார்த்த பாயிண்ட் சரிங்களா ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிட்டர் ஆஃப் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் சரிங்களா ஸோ பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸோட பிராண்ட் அம்பாசிட்டராக வந்து ஆக்ட்ரஸ்
வித்யா பாலன் சரிங்களா. ஸோ நேஷனல் அவார்டி வித்யா பாலன் அவர்களை புதுசாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் சரிங்களா. ஸோ சமீபத்தில் வந்து விர்ச்சுவல் குவாட் சம்மிட் நடக்குது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ வந்து இண்டோ பசிபிக் கிரைசிஸ் அண்டு உக்ரைன் கிரைசிஸ்க்கான ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சம்மிட் நடந்துச்சு அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் சரிங்களா, ஐடியூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து ஹப்பாக வச்சு ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், நேபாள், ஆப்கான், பங்களாதேஷ், பூட்டான், ஈரான் போன்ற நாடுகளுக்கு டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் நெட்ஒர்க் ஃபெசிலிட்டிஸ், சேட்டிலைட் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இந்தியா வந்து ஹப்பா சரிங்களா ஹோஸ்ட் கண்ட்ரி அக்ரிமெண்ட்ல சமீபத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதான் இங்கே நாம் பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்வச் சர்வேக்ஷன் 7th எடிஷன் சரிங்களா. ஸோ ஃபீல்ட் அசஸ்மெண்ட்டுக்கான 7th எடிஷன் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்வச் சர்வேக்ஷன் சரிங்களா. ஸோ கிளீனிங்ஸ் அண்ட் சானிடேஷன் வந்து அர்பன் சிட்டிஸில் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான மிஷனை வந்து ஸ்வச் சர்வேக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 சரிங்களா. ஸோ ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாலிஸ்டர் ஃபிளாக்ஸும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம், ஹேண்ட் ஸ்பன் ஃபிளாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் பாலிஸ்டர் ஃபிளாக்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ மிஷின் மேட் அண்ட் ஹேண்ட் ஸ்பன் ஃபிளாக் சாரி மிஷின் மேட் அண்ட் பாலிஸ்டர் ஃபிளாகும் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்ம பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு எலக்ட்ரானிக் பில் ப்ராசஸிங் சிஸ்டம் சரிங்களா. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டிங் மட்டும் இல்லாமல் வெண்டார்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த இவே பில்லை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான டைம் குறையும் சரிங்களா. வெண்டார்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டிக்காக இவே பாசிங் பில்லுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நியூவாக வந்து எலக்ட்ரானிக் பில்லை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இங்கே நான் பார்த்த பாயிண்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா லெஜண்ட் ஷேன் வார்னே பாசிடவே சரிங்களா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் லெஜண்ட் ஷேன் வார்னே அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்றதான் பார்க்குறோம் சரிங்களா. ஸோ ரைட் நா ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.